May 26, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 319 எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷின் மயிலையாரின் மாசி கடலாட்டு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். பின்பணி காலமான சிசிர ரித்து என்பது தமிழ் மாதங்களான தை மாசி பங்குனியை உள்ளடக்கியது எனலாம். காலையில் பனி பெய்யும் காலம் பின்பனி காலம் எனப்பட்டது. இதனை ஜனவரி பிப்ரவரி ஆங்கில மாதங்களில் வருவதாக கொள்ளலாம். இப்பருவ காலம் வறண்ட குளிரையும் குளிர்காற்றையும் அவ்வப்போது பெய்யும் மழையையும் மலைப்பிரதேசங்களில் பனியையும் கொண்டது. வருடத்தின் மிகுந்த குளிர் நிறைந்த பருவம் இதுதான். பலவிதமான பழங்கள் பூக்கள் காய்கறிகள் இக்காலத்தில் கிடைக்கும். இந்த பருவத்தில் இந்தியாவில் சிவராத்திரி பொங்கல் லோதி இன்னும் சில பண்டிகைகள் கொண்டாடப்படும். மேலை நாடுகளில் பெரிய விதமான கொண்டாட்டங்கள் கிடையாது. இனி இப்பருவத்தை பற்றிய இலக்கியங்கள் இசை பண்டிகைகள் ஆகியவற்றை பார்க்கலாமா? காளிதாசனின் ரிது சம்ஹார காவியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாழ்ப்பாணம் முகாந்திரம் தி சதாசிவ ஐயர். இதிலிருந்துதான் பாடல்களை கண்டு வருகிறோம். கூடவே துணைக்கு திரு வே ஸ்ரீ வேங்கடராகவாச்சாரியார் எழுதியுள்ள கருத்துரையையும் ஒப்பிடுகிறோம். பின்பணி காலத்திற்கும் முன்பணி காலத்திற்கும் பெருத்த வேறுபாடுகள் கிடையாது. சிசிரம் எனும் சொல்லுக்கு பனி குளிர்ச்சியானது குளிரால் உடலில் அடுக்கம் உண்டாக்குவது எனும் பொருள் என்கிறார் வேங்கடராகவாச்சாரியர். ஆகவே இப்பெயர் வந்ததாம். வர்ணனை நிகழ்வுகளிலும் அதிக வேறுபாடுகளை காண இயலாது. சில ஸ்லோகங்களை பார்ப்போமே. முதல் ஸ்லோகத்திலேயே சிசிர ரிதுவில் நிகழ்வனவற்றை கூறுகிறான். அழகான பெண்ணே, நன்கு முற்றிய நெற்பயிர் கரும்பு இவற்றின் அடர்த்தியால் நிலங்கள் மறைந்துள்ளன. சில இடங்களில் அன்றில் பறவைகள் இனிய ஒலி எழுப்பிக் கொண்டுள்ளன. இளம்பெண்கள் காதலின் எண்ணங்களில் ஆழ்ந்துள்ளனர். இதுவே பின்பணி காலம். அங்கங்கே அன்றி வார்ப்ப வணிகெழு பழனமெங்கும் சங்கஞ்சேர் முதிர் செஞ்சாலி தண்கரும் போடிலங்க துங்கருஞ்சேர் காதலோங்கு தோகையர் கழிப்பி நீட சங்கைக்கே கலத்தாய் கேட்டி சார்ந்த பின் பணியாங்காலம். இறுது சங்கார காவியம் 101. மூடப்பட்ட சாளரங்களை சன்னல்களை உடைய வீட்டின் உட்புற நெருப்பு அடுப்பு எறிவதாலோ அல்லது கணப்பு முதலியனவற்றை பயன்படுத்துவதனாலோ சூரிய கிரணங்கள் பருமனான ஆடைகள் இளமை பொங்கும் அழகிய பெண்கள் இவை அனைத்தும் பெருமை பொருந்திய மனிதர்களுக்கு அவர்கள் விருப்பத்திற்கேற்றபடி அனுபவிக்கத்தக்க நிலைமையை இப்பருவ காலத்தில் அளிக்கும். சார்தரு சாளரங்கள் தாழொரு மனையினுள்ளுன் சேர்த்தரு செந்தீயோடு செங்கதிரொளியும் பாராமார் தருபடாமும் எவ்வளன் திகழணங்கனாரும் ஏத்தரு மைந்தற்கின்னால் ஏற்றவான் தகைமை ஏயும். இறுது சங்கார காவியம் 102. மேலும் இக்காலத்தின் தன்மையை விவரிப்பான். சந்திர கிரணங்களைப் போல குளிர்ச்சியான சந்தரமும் சந்திர கிரணங்களால் அழகுபடுத்தப்பட்ட மாளிகையின் மேல் முற்றங்களும் மிகுந்த பனியால் வீசும் குளிர்ந்த காற்றும் இச்சமயத்தில் மனிதர்களை மகிழ்விப்பதில்லை. சந்திர கிரண சீத சந்தன மாடத் தும்பர் இந்திர நிலா பரப்பு மெழிற்றல மிலம்பரித்து வந்திர மயமில்லாது வழங்கும் கால் இவை இக்காலை இந்திரனி கரு மைந்தர் கின்பனேர் விலவா மன்னோ. இரு சங்கார காவியம் 103. மேலும் இப்பனிக்காலத்தில் இரவுகள் எவ்வாறு உள்ளன தெரியுமா? அடர்ந்து பனி விழுவதனால் குளிர்ச்சியாய் உள்ளன. சந்திரனின் ஒளியால் இன்னும் குளிர்ச்சி மிகுதியாகின்றது. இரவுகள் மிகுதியாக ஒளித்தராத நட்சத்திர கூட்டங்கள் என்பதை அணிகளாக கொண்டுள்ளன. ஆகவே இவை மனிதர்களால் அனுபவிக்க தகுந்தவாறு இல்லை. அடத்தரு பனிவேந்துற்ற சீதமோடாலோன் காந்தி படர்தலி நின்னுஞ்சேர படர் செய்யும் பனியதாகி சுடர்தலின் ராகு தாரா கணமென் மாசுறு கலன்கள் தொடர்தலில் கங்குல் மாந்தர் துய்ப்பதற்கேற்பிலாவாள்.
இருதுசங்கார காவியம் 104. மகளிரை அடுத்து வர்ணிக்கிறான். நீரால் துலக்கமுற்றதால் முகம் கழுவி கொண்டதனால் பெண்ணின் காந்தி தரும் முகம் துலங்கி காண்கின்றது. அவர்களது காதளவு நீண்ட விழிகளின் ஓரம் கடை சிவந்து காண்கிறது. மேகம் போன்ற குழல் கற்றைகள் அவிழ்ந்து அழகான தோள்களில் புரளுகின்றன. இத்தகைய பெண்கள் தம் மனைகளில் திருமகள் போல காணப்பட்டனர். ஆஹா, காளிதாசனு கிணை அவனேதான். நீர் துலங்கி பொன்கமல நிகர்காந்தி தருமுகத்தோடைய துலங்கு காதளவு மேறு விழி கடை சிவப்ப கார் துலங்கு குழல விழுந்து கவித்தோழி படியும் மின்னாரியில் துலங்கு புலரி மணி இடை துலங்கு திருவத்தார். இறுது சங்கார காவியம் 113. இவ்வாறெல்லாம் வர்ணனைகள் தங்கு தடையின்றி ஊற்றெடுத்து ஓடுகின்றன. ஆங்கிலத்தில் ஜாக் லண்டன் என்பவர் எழுதியுள்ள ஒரு திகைக்க வைக்கும் சிறுகதை நெருப்பை மூட்டுவது, டு பில்ட் அ ஃபயர். அத்தேசங்களின் பனிப்பொழிவின் கொடூரத்தையும் அதனால் மனிதர்கள் அனுபவிக்கும் கொடுமையையும் விலாவாரியாக விளக்குகிறது. யுகான் கனடாவில் உள்ள ஒரு பிரதேசம் எனும் இடத்தில் நடக்கும் சம்பவம். ஒரு மனிதன் தனது சகாக்களின் இருப்பிடத்தை அடைய அடற்பனி பொழியும் ஒரு நாளில் கால்நடையாக கிளம்புகிறான். வழி தப்பி விடுகிறது. குறித்த நேரத்தில் சென்றடைய முடியவில்லை. பனியில் அவனுடைய தடிமனான ஆடைகள், கையுறைகள், கால் பூட்ஸ்கள் இவற்றையும் மீறி குளிர் புகுந்து எலும்பையும் உறைய வைக்கிறது. நெருப்பு மூட்டி குளிர்காய எண்ணி இருக்கும் சில நெருப்பு குச்சிகளால் நெருப்பை மூட்ட முயலுகிறான். காற்று அதனை வீசி வீசி அணைத்து விடுகிறது. இறுதியில் குளிர் தாங்காமல் அவன் அங்கேயே இறந்தும் விடுகிறான். முதல் கடைசி பாராக்களிலிருந்து வரிகளை மொழியாக்கம் செய்து தருகிறேன். யுகான் குறியீட்டு செய்தி தனியாக பயணிப்பவன் அதிவேகமாக செல்கிறான். ஆனால் பனிவிழுந்து பூஜ்ஜியத்துக்கு கீழும் 50 டிகிரி குறைந்துவிட்ட பின் அல்ல. அந்த மனிதன் யுகான் பாதையிலிருந்து உயரமான மண் பாதையில் ஏற ஆரம்பித்த போது குளிராக மூட்டமாக நாள் விடிந்து விட்டது. ஒரு மெல்லிய மங்கலான அதிகமாக பயணிக்கப்படாத பாதை கிழக்கை நோக்கி சென்றது. அது ஒரு செங்குத்தான பாதை. அவன் தனது கடிகாரத்தை பார்ப்பதற்காகத்தான் சிறிது நின்றதாக நியாயப்படுத்தி கொண்டு உயரத்தில் நின்று மூச்சு வாங்கி கொண்டான். அப்போது 9 மணி. ஆகாயத்தில் ஒரு மேகம் கூட இல்லாவிடினும் சூரியனோ சூரியன் இருப்பதோ புலப்படவில்லை. இருப்பினும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சவப்பெட்டி துணி அனைத்தையும் மூடியது போல் இருந்தது. சூரியன் இல்லாததனால் ஒருவாறான மெல்லியதொரு சோக இழை அந்த நாளை சோகமாக காண்பித்தது. இது அந்த மனிதனை கவலைப்படுத்தவில்லை. அவனுக்கு சூரியன் இல்லாதது பழக்கமாகி இருந்தது. அவன் சூரியனை பார்த்தே நீண்ட நாட்களாகி விட்டிருந்தன. இன்னும் சில நாட்கள் கழிந்த பின்பே அந்த உற்சாகமான கோலம் தெற்கில் எழுந்து வான எல்லையில் எட்டி பார்த்துவிட்டு உடனே கண்களிலிருந்து மறைந்துவிடும் என அவனுக்கு தெரியும். அவன் மற்ற தோழர்கள் அவனுடைய உடலை அடுத்த நாள் கண்டுபிடிப்பது அவன் கண்முன் படமாக விரிந்தது. திடீரென அவன் தானும் அவர்களுடன் அப்பாதையில் வந்து தன்னை கண்டுபிடிப்பதனை கண்டான். அவர்களுடன் ஒரு வளைவில் வந்து அவன் தான் பணியில் கிடப்பதனை கண்டான். அவன் தன்னுடன் இருக்கவில்லை, ஏனெனில் அவன் தன்னிடமிருந்து வெளியே இருந்தான். மற்றவர்களுடன் நின்று கொண்டு தான் பனி மீது கிடப்பதனே கண்டான். இது கட்டாயமாக குளிராக இருக்கிறது என்பதே அவனுடைய எண்ணம். அவன் அமெரிக்காவிற்கு திரும்பியதும் உண்மையான குளிர் என்னவென்பதை அங்குள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டும் என எண்ணிக்கொண்டான். அவன் இதிலிருந்து மற்றொரு காட்சியை, ஒரு பழையவன் கந்தக ஆற்றின் பக்கம் இருப்பதனை கண்டான். அவன் வெதுவெதுப்பாகவும் சௌகரியமாகவும் ஒரு பைப்பை புகைத்து கொண்டும் இருப்பதனை இவனால் நன்கு பார்க்க முடிந்தது. பழம் குதிரைகளே, நண்பர்களை விளைக்கும் நட்பு சொல், நீங்கள் சரியாக சொன்னீர்கள், அவன் கந்தக ஆற்றின் கரையின் கண்ட பழையவனிடம் சொன்னான். பின் அவன் எப்போதுமே கண்டறியாததொரு மிகவும் சௌகரியமான திருப்திகரமான உறக்கத்தில் ஆழ்ந்தான். அந்த நாய் அவன் எதிரே அமர்ந்து காத்து கொண்டிருந்தது. நெருப்பின் கதகதப்புக்காகவும் உணவுக்காகவும் நீண்ட மெதுவான இரவு நேர வெளிச்சத்தில் அந்த குறுகிய நாள் ஒரு முடிவுக்கு வந்தது. நெருப்பினை எரிக்கும் சைகைகள் ஒன்றையும் காணோம்,
நாயின் அனுபவத்தில் மனிதன் இவ்வாறு உட்கார்ந்து நெருப்பை பற்ற வைக்காமல் இருந்ததே இல்லை. இரவு கவியத் தொடங்கியதும் அதன் நெருப்பின் கணகணப்புக்கான ஆர்வம் அதனை வென்றது. அது கால்களை முன்னும் பின்னுமாக வைத்து கொண்டிருந்தது. பின் மெல்லிய குரலில் ஊழையிட்டது. மனிதன் அதனை கடிந்து கொள்வதனை கேட்க தன் செவிகளை மடித்து கொண்டது. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். பிறகு நாய் உறக்க ஊழையிட்டது. மனிதனிடம் மெல்ல நகர்ந்து சாவின் வாசனையை முகர்ந்து தெரிந்து கொண்டது. இதனால் அது பின்வாங்கியது. குளிர்ந்த வானத்தில் குதித்தாடிய நட்சத்திரங்களுக்கடியே ஊழையிட்டபடி அது சிறிது நேரம் தாமதித்தது. பின் அதற்கு உணவையும் நெருப்பின் கதகதப்பையும் அளிக்கும் மற்றவர்களை தேடி திரும்பி அந்த பாதையில் மனிதர்களின் குடியிருப்பை நோக்கி ஓடிச் சென்றது. இவ்வாறு கதை முடிகிறது. என்ன கொடூரம் இந்த குளிர் இல்லையா? நமது நாட்டை காக்கும் எல்லைப் பணியில் ஈடுபட்டுள்ள ஜவான்கள் கூட லேக் லடாக் பகுதிகளில் இத்தகைய குளிரில் தங்கள் கடமையை செவ்வனே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். சில மகிழ்ச்சியான செய்திகளை பார்ப்போம். இந்தியா முழுமையுமே ஏறக்குறைய எல்லா மாநிலங்களிலும் அறுவடை பண்டிகை பொங்கல், சங்கராந்தி, லோதி, பிஹு இன்னும் பல பெயர்களில் இம்மாதங்களில் கொண்டாடப்படும். இதன் தொடர்பாகவே முற்றிய செந்நெற்கதிர்கள் பற்றிய செய்தியை காளிதாசனின் ரிது சம்ஹாரத்தில் கண்டோம். பயிர்கள் வளர ஏதுவான வெயில், மழை, மிதமான குளிர் இவற்றை தரும் சூரிய சந்திரர்கள், தொழிலுக்கு துணை செய்யும் கால்நடைகளான ஆடு மாடுகள், பலவிதமான பறவைகள், பூச்சி புழுக்கள் ஆகியவற்றுக்கு நன்றி தெரிவித்து தமிழகத்தில் 4 நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகை பொங்கல் ஆகும். அடுத்து மாசி மகம் பற்றிய செய்திகளை காண்போம். இது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மகம் நட்சத்திர நாளில் இந்துக்கள் கொண்டாடும் ஒரு திருநாள். இதனை கடலாடும் விழா என்றும் கூறுவார்கள். நம் தமிழ்நாட்டில் 12 வருடங்களுக்கு ஒருமுறை வரும் மகாமகம் கும்பகோணத்தில் சிறப்பான ஒரு விழா. புராணங்களில் இதை பற்றிய கதைகள் நிறைய உள்ளன. வட இந்தியாவிலும் இதனை கும்பமேளா என கொண்டாடுகிறார்கள். சங்க காலத்திலும் இவ்விழா கொண்டாடப்பட்டது என்பதற்கு பல இலக்கிய சான்றுகள் உள்ளன. மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் என்னும் புலவர் 7ஆம் நாள் முடிவில் நிகழும் நீராடல் விழா பற்றி குறிப்பிடுகிறார். கழுநீர் கொண்ட 7 நாள் அந்தி ஆடு துவன்று விழவின் நாடு ஆர்த்தன்றே. மதுரை காஞ்சி 427-428. சங்ககால பாண்டிய மன்னன் முன்னீர் விழாவின் நெடியோன் என்று அழைக்கப்படுவதாக 9வது புறநானூற்று பாடலில் காணப்படுகிறது. திருஞான சம்பந்தர் தன்னுடைய மயிலாப்பூர் பதிகத்தில் கபாலீஸ்வரரின் மாசி மக கடலாடு விழாவை பற்றி கூறுகிறார். பூம்பாவையே, மடல்கள் நிறைந்த தென்னை மரங்கள் மிகுந்த மயிலாப்பூரில் மாசி மக நாளில் கடலாட்டு கொண்ட கழிப்பொடு கபாலீச்சரம் எனும் கோயிலில் எழுந்தருளி இருப்பவனும் வலிமை பொருந்திய எருதின் மீது ஊர்ந்து வருபவனும் ஆகிய இறைவனது நடனமாடும் காட்சியை காணாது செல்வது முறையோ? மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தால் அடல் ஆண் ஏறு ஊறும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய்? காலடியார் நோன்பு எனப்படும் சாவித்திரி நோன்பும் தமிழகத்தில் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கும் பொழுதில் கொண்டாடப்படும். மகாபாரத கதையில் காணும் சாவித்திரி சத்தியவான் கதையின்படி தன் கணவனின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மராஜனிடம் சாமர்த்தியமாக வாதிட்டு சாவித்திரி அவன் உயிரை திரும்ப பெறும் கதையை நாம் அறிந்திருப்போம். இதனை பெண்கள் தன் கணவன்மார்களின் நீண்ட ஆயுளை வேண்டி பார்வதி தேவிக்கு பூஜை செய்வார்கள். அப்போது சாவித்திரி கானகத்தில் கார் அரிசி எனும் அரிசியால் எளிய வாழ்க்கை வாழ்ந்த அவர்களுக்கு அதுவே கிடைத்தது. செய்த அடையை தாமும் செய்து பார்வதி தேவிக்கு நைவேத்தியம் செய்வார்கள். இப்பருவத்திற்கான இசை பற்றிய குறிப்புகள். இந்துஸ்தானி மரபின்படி பைரவ், குணகரி, குணகலி அல்ல ஆகிய ராகங்கள் இப்பருவத்தில் அதிகாலை நேரத்தில் பாடப்படும். ஒரு பெண் தன் கணவன் காதலனின் வரவுக்காக ஏக்கத்துடன் காத்திருப்பதனை சித்தரிப்பது குணகரி ராகம். பைரவ் எனும் ராகம்
சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட முதல் ராகம் என்பார்கள். அதிகாலையில் பாடினால் மனதை ஒருமைப்படுத்தி இறைவனிடம் குவிய செய்யும் தன்மை வாய்ந்தது இந்த ராகம் ஆகும். வீணா சகஸ்திரபுத்தே எனும் பாடகி, பஹார், சோகினி ஆகிய ராகங்களை இப்பருவத்திற்கு உரியனவாக பாடியுள்ளார். மேலை நாட்டு இசையில் காணும் இசை அமைப்புகளை பற்றி சென்ற அத்தியாயத்திலேயே கூறிவிட்டேன். இத்துடன் பாரத தேசத்து 6 பருவங்களுக்கான செய்திகள் கொண்ட இத்தொடர் நிறைவுகிறது. அவ்வப்பருவத்தை கொண்டாடி மகிழுங்கள். பொதுவான சில குறிப்புகளை பதிவிட்டு இத்தொடரை நிறைவு செய்கிறேன். பருவங்களுக்கான இசை பற்றிய குறிப்புகளில் முந்தைய அத்தியாயங்களில் நமது தென்னிந்திய இசையில் பருவங்களுக்கான ராகங்கள் காணப்படவில்லை, இசைக்கப்படவில்லை என கூறியிருந்தேன். ஆனால் தமிழ் இசை இலக்கண மரபுப்படி பருவங்களுக்கான ராகங்கள் பாடப்பட்டன என முனைவர் சேலம் ஜெயலட்சுமி அவர்கள் கூறுகிறார். 5 பகுப்பான நிலங்களின் பெரும் பொழுதுகள் இப்பருவங்கள் தாம். குறிஞ்சி, இதன் பெரும் பொழுதுகள் கூதிர்காலமும் முன்பனிக்காலமும் ஆகும். குறிஞ்சி பண் இந்நிலத்திற்குரிய பண் ஆகும். முல்லை, முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது கார்காலமாகும். சிறு பொழுது மாலை நேரம். யாழ், முல்லையாழ் அல்லது செவ்வழியாழ் தற்காலத்தில் தோடி எனப்படும். செவ்வழி பண் என்பது இறங்கற்பண் ஆகின்றது. இதற்கு மதுரை, காஞ்சி, புறநானூறு இவை சான்றுகள். மாலை காலம் வந்ததும் எம் சிறிய யாழை இறங்கற்பண்ணாகிய செவ்வழி எனும் பண்ணில் வாசித்து மழையையும் கார்கால ஏற்றுக்கொண்ட காட்டை பாடினோம் என்கிறாள் தலைவி. அருளாயதலோ கொடிதே இருள் வர சீரியாம் செவ்வழி பண்ணி யாழ்நின் காரதிர் காணும் பாடினேமாக. புறநானூறு. மருதம், மருதப்பண் காலை நேரத்திற்கும் வேநீர் காலத்திற்கும் உரியது. மதுரை, காஞ்சி, புறநானூறு இவற்றிலும் சிலப்பதிகாரத்தின் வேநீர் காதையிலும் இது பற்றிய குறிப்புகளை காணலாம். கோவலன் சினம் கொண்டு மாதவியை பிரிந்து சென்ற பின்பு அவள் தனியே தனது மாளிகைக்கு திரும்பி ஒரு காலை பொழுதில் வானுறு நிபந்த மேநிலை மருங்கின் வேநீர் பள்ளி ஏறி அதிரா மரபின் வாழ்க்கை வாங்கி பலவிதமான மருதப்பண்களை அதில் இசைத்தாள் என்கிறார். அகநிலை மருதமும் புறநிலை மருதமும் அருகியல் மருதமும் பெருகியல் மருதமும் புறத்தொரு பாணியிற் பூங்கொழி மயங்கி என்பன சிலப்பதிகார வரிகளாம். நெய்தல், இதற்கு செவ்வழி பண்தான் உரிய பண்ணாகும். நெய்தல் பண் விளரிப்பண் எனவும் கூறப்படும். இதனை ஏற்பாடு எனும் காலை நேர சிறு பொழுதில் பாடுவார்கள். மாதவி சிலப்பதிகாரத்தின் காணல் வரியினில் விளரிப்பெண் எனும் இறங்கற்பண்களை பாடியிருப்பதனை காணலாம். இழையுருள் பறந்ததுவே எச்செய்வான் மறைந்தனே, வளை நெகிழ எரிசிந்தி காரிருள் பறந்ததுவே, மதியுமிழ்ந்து கதிர் விழுங்கி வந்த இம்மருள் மாலை என பாடுகிறாள் அவள். பாலை, இதன் சிறப்பான பண் பாலை பஞ்சரம் எனப்படும். நண்பகலுக்குரிய இப்பண் வேணிற்காலம் எனும் பெரும் பொழுதுக்கும் உரித்தாகின்றது. சிலப்பதிகாரத்தினின்றும் இதற்கு சான்றுகள் கிடைக்கின்றன. பாய்களை பாவை பாடற்பணி ஆசான் திறன் அமைவர கேட்டு என்பன புரிஞ்சேறியிருத்த காதையின் வரிகளாம். பருவங்கள் பற்றிய அருமையான குறிப்புகள் நமக்கு பல நூல்களில் காண கிடைக்கின்றன. குறிப்பாக வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் படைப்பின் பல ரகசியங்கள் விளக்கப்பட்டுள்ளன. வேதத்தில் உள்ள புருஷ சூக்தத்தில் பருவங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 6. ஆதிகாலத்தில் புருஷன் எனப்படும் ஒருவனுக்கு ஆராதனை செய்ய மற்ற கடவுள்களுக்கு பூஜை பொருள்கள் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் தாங்கள் காலம் தாழ்த்தாது ஆராதனையை தொடங்குவதற்காக இந்த பிரபஞ்சத்தையே அந்த உயர்வான ஒருவனுக்கு அர்ப்பணம் செய்தனர். காலம் என ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. எண்ணங்கள் உட்பவிக்கும் போது அவற்றிற்கு இடைப்பட்ட பொழுதே காலம் எனப்படும். அது பிரபஞ்சத்தில் நிலவும் போது பருவங்களாக உருக்கொள்கிறது. ஆகவே அவர்கள் மனத்தினால் காணிக்கை செலுத்தலாயினர். எவ்வாறெனில் பருவங்களை பூசை பொருட்கள் ஆக்கினர். வசந்தம் என்பதனை ஹோமத்திற்கான நெய்யாகவும், வேனில்
கிரீஷ்ம ரிது காலத்தை சமித்துக்களாகவும் மழைக்காலத்தை ஹவிஸ் எனப்படும் தானியங்களாலான நைவேத்தியமாகவும் அர்ப்பணித்தனர். தங்களை சூழ்ந்திருந்த அனைத்தையுமே அந்த புருஷனுக்கு அவர்கள் அர்ப்பணித்தனர் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். இவ்வாறு பருவங்களை ஆதிகாலம் தொட்டே கடவுள்களும் தேவர்களும் மானிடர்களும் போற்றி வந்துள்ளனர். இன்றைய நேற்றைய கதையல்ல இது. பருவங்களுக்கேற்றவாறு வாழ்க்கையை மனிதனும் ஆதிகாலம் தொட்டே மாற்றி மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறான் என பல விதங்களில் நம்முடைய பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறைகள், ஆடை அணிகலன்கள், பண்டிகைகள், விழாக்கள், இசை என்ன பிறவற்றால் அறிய முடிகிறது. இன்னும் பல செய்திகளை நான் அறியாமல் இருந்திருக்கலாம், அல்லது கூற விடுபட்டு போயிருக்கலாம். அவற்றை மறுமொழியில் சுட்டி காட்டினால் நன்றியுள்ளவளாக இருப்பேன். பார்வை நூல்கள். இறுது சங்கார காவியம் யாழ்ப்பாணம் முகாந்திரம் தி சதாசிவ ஐயர் 1950. ருது சம்ஹார காவியம் காளிதாசன் உரை வே ஸ்ரீ வெங்கடராகவாச்சாரியார் லிப்கோ பிரசுரம் 1987. 3 சங்க இலக்கிய நூல்கள். 4 தாகூரின் கவிதைகள் மேக்மில்லன் அண்ட் கோ. 5 புருஷ சூக்தம் சுவாமி சின்மயானந்தா உரை. 6 தமிழிசை இலக்கண மரபு முனைவர் சேலம் எஸ் ஜெயலட்சுமி. 7 தொல்காப்பிய சூத்திரங்கள். 8 டு பில்ட் அ ஃபயர் பை ஜாக் லண்டன். 9 சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். 10 த ரித்து சம்ஹார ஆஃப் காளிதாசா பை எம் ஆர் கே. 11 மேக சந்தேச காவியம் காளிதாசன் உரை வே ஸ்ரீ வெங்கடராகவாச்சாரியார் லிப்கோ பிரசுரம் 1987. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ். ஒரு சிறு முன்னுகை. அறிவியலில் முனைவர் PhD பட்டம் பெற்ற எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ் அடிப்படையில் நுண்ணுயிரியல் விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்து மற்றொரு முனைவர் பட்டத்தை பெற்றார். நிறைய கட்டுரைகளை குபிகம், வல்லமை, சொல்வனம், தமிழ், ஹிந்து, தாரகை, பதாகை, திண்ணை, பிரதிலிப்பி இணையதளங்களில் எழுதி வருவதுடன் அவ்வப்போது கட்டுரைகள், சிறுகதைகள், குறுநாவல், நாவல் முதலியனவற்றையும் கல்கி, மங்கையர் மலர், தமிழ்மணி, கலைமகள், அமுதசுரபி, ஓம் சக்தி பத்திரிகைகளில் எழுதி வருகிறார். தாகூரின் சில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். டால்ஸ்டாயின் ஒரு குறுநாவல் மொழிபெயர்ப்பாக சொல்வனத்தில் வெளிவந்து தற்சமயம் குவிகம் பதிப்பகத்தாரால் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது.